முயன்றால் முடியாதில்லை, முயலாயிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி பிகாம்க்கு அப்புறம் எப்படி வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாமல் பிகாம் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா, அப்படி அப்ளை பண்ணால் என்ன மாதிரியான ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன பேசிக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா பிகாம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருக்கவங்களுக்கு, இல்லை பிகாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கோர்ஸ், இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து மோஸ்ட்லி வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தா தான் நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த பிகாம் கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து காமர்ஸ் ரிலேட்டான ஒரு கோர்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தோம்னா பிகாம் பொறுத்தவரை ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மட்டும்தான் இருந்துச்சு, பட் இப்போலாம் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்பெஷலைசேஷன் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பேசிக் அக்கௌண்ட்னா என்னது, ஃபினான்ஸ்னா என்னது, இந்த மாதிரியானதான் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்தனால எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, நிறைய காலேஜஸில் வித்தியாசமான ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ளஸ் காமர்ஸ்க்கு ரெண்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் த ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் இது ரிலேட்டட் டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிகாம் சிஎல்லாம் முடிச்சு நீங்கள் வெளியே வரப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா காமர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டே பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஜாப்புக்கும் போகலாம், கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஜாப்புக்கும் வந்து போகலாம், இல்லைனா ரெண்டையும் கம்பைன் பண்ண இண்டஸ்ட்ரியும் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சின்ன ஷாப் கூட எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் ரன் ஆகிறதுல, அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய இருக்கிறே வந்து சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலைசேஷன் பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாம் முடித்தவனே. பட் பிகாம் அந்த மாதிரியான ஜஸ்ட் பிகாம் மட்டும் நீங்கள் முடிச்சு போகிறப்ப உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு அதை விட பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையுமே எடுத்துட்டோம்னா உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சொல்லப்போனால் 6,000, 7,000, 8,000 இந்த மாதிரி ரேஞ்சில் கூட நிறைய பேர் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. பட் நல்ல ஸ்கில் இருக்கவங்களும் நிறைய சேலரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து கம்மியான சேலரியில் தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா பிகாம்க்கு அப்புறம் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணலாம். நம்ம ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு வெளியே வரப்போ உங்களுக்கு நல்ல சேலரியோட நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நீங்கள் என்ன படித்தாலும் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹை சேலரியோட வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, பிகாம் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா பிகாம் அதோட கண்டினியூஷன் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தா எம்காம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பிகாமில் எவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் இருக்கோ எம்காம்லேயும் வந்து பார்த்தா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இது வந்து ஒரு கண்டினியூஷனாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது பிகாம் முடிச்சுட்டு எம்காம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் பிஎட் இந்த மாதிரியான டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ஸ்கூல் லெவலில் டீச்சர் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் அந்த மாதிரியான ஜாப் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தா நிறைய பேர் எம்காம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. எம்காம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிகாமில் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கு ரெலவென்ட்டான எம்காம் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தா பிகாமில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து கற்றுப்பீங்க. இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே எடுக்கிறீங்கன்னு வைங்க, பிகாமில் வந்து பார்த்தா நீங்கள் பேசிக்ஸ் வந்து கற்றுப்பீங்க. இந்த எம்காமில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கும், அதாவது பேசிக்ஸும் கற்றுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் லெவலும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்காம் வந்து எடுக்கிறாங்க. எம்காம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிஎட் முடிச்சு டீச்சராக வந்து போகலாம். அப்படி இல்லைனா எம்காம் முடிச்சவங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் லேட்டராக, காமர்ஸ் கம்பெனி லேட்டராக, இப்போலாம் வந்து இ காமர்ஸ் லேட்டரெலாம் நிறைய ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற இடம் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து போகலாம். ஏன்னா டேக்ஸ்லாம் வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டேக்ஸஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்தா வந்து உங்களுக்கு இருக்கும். ஜென்ரல் சூஸ் பண்ணிங்கன்னா அவரேஜாக இந்த ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அக்கௌண்ட்ஸ் பேங்க் இந்த மாதிரியான லேட்டான கம்பெனிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப்புக்கு போகலாம். மற்ற ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறப்ப எந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரெலவென்ட்டான ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எம்காம் முடிச்சோடனே பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்புக்கு போகிறத விட எம்காம் முடிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸும் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ வந்து படிக்கிறாங்க. எம்பிஏக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. பட் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷனுக்கு மட்டும், இப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இது மாதிரியான குரூப்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் லேட்டரான ஏதாவது யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக்காக வச்சுருக்காங்க. மற்ற குரூப்லாம் வந்து பார்த்தா ஏதாவது யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான எலிஜிபிள் தான் வச்சுட்டுருக்காங்க. பட் எம்பிஏ நீங்கள் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தா டாப் லெவல் காலேஜ் போகிறப்ப உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும், சேலரி பேக்கேஜும் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்பிஏ வந்து டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் வாங்கினா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீ ஃபைனலே பண்ணும்போது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எம்பிஏ ரிலவெண்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய காலேஜுக்கு வந்து போகிறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா கேட்டு, மேட்டு, ஜி மேட்டு, எக்ஸாட்டு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்லாம் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாப் லெவலில் இருக்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் லெவல் காலேஜஸ் இந்த கேட் ஸ்கோரை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு லெவலில் இருக்க காலேஜ் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதலாம். இது வந்து பார்த்தா டான்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஹை லெவலில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஹை லெவல் காலேஜ் கிடைக்கும். ஓரளவு மீடியமான காலேஜ் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்கும். இந்த ஹை லெவல் காலேஜுக்கும் மீடியம் லெவல் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா தருவாங்க. ஹை லெவலில் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா தருவாங்க, பட் ஃபீஸ் லெவல் கொஞ்சம் ஹைக்காக இருக்கும். இதுவே மீடியம் லெவல் காலேஜ் போகிறப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் தான், கண்டிப்பாக எந்த காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிகாமில் என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான எம்பிஏவில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் எம்பிஏவில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் இருந்தால் அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கெரியர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் பேசிக்ஸ் வந்து படிச்சிருவீங்க பிகாமில், எம்பிஏவில் வந்து பார்த்தா அதோட பிஸ்னஸ் பற்றி அதோட டீலிங் பற்றிலாம் படிக்கிறப்ப உங்களோட கெரியர் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து சூப்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் பிகாமில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான எம்பிஏ கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ரீம்ஸில் வந்து பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, சிஎஃப்ஏ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். இதுக்கெலாம் வந்து ஹை சேலரி தரக்கூடிய ஒரு இதே வந்து சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்த்தா முஸ்லீம் வந்து மூணு லெவல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா மூணு லெவலையும் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்க எல்லா பேப்பரையும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த மாதிரியான டிகிரி முடிச்சு போகிறப்ப பிகாம்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து கற்றுருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் பற்றி, ஃபினான்ஸ் பற்றி. ஸோ அதனால் வந்து பார்த்தா இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக இருக்கணும், இது ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தா எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து நல்ல கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுறது. அதெல்லாம் பார்த்தா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூட வந்து பார்த்தா நீங்கள் சிஏ, சிஎஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான பிகாம் இந்த டிகிரிலாம் முடிக்கிறப்ப நீங்கள் லெவல் டூவில் போய் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேசிக் நாலேஜ் வந்து பிகாம்லேயே கவர் பண்ணிடுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த மாதிரியானது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு அடுத்து பிஎட் கூட வந்து பண்ணலாம். அதாவது நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு பிஎட் கூட வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்யூரிட்டி இது ரிலவெண்ட்டாகவே நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு சிஎஃப்ஏ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎம்ஏ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸ்ஆர் ரிலேட்டானது, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்தவரையும் பிகாம் முடிச்சோடனே என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பிகாம் முடித்தவொடனே டேரெக்டாக பிகாம் முடித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எதுவுமே வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்காம் பண்ணலாம். எம்காம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் எழுதலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தா பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் தருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாம் முடிச்சுட்டு எம்காம் ஃபைனலே படிக்கும்போது யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் வந்தால் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் படிச்சிங்கன்னா அப்போ வந்து பார்த்தா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரியான ஜாப் கூட வந்து ட்ரை
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது நிறைய எக்ஸாம்ஸ் வரும், இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர், டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போகலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்தா பிகாம் ப்ளஸ் பிஎட் வந்து பண்ணணும், அப்படி இல்லைனா பிகாம் எம்காம் ப்ளஸ் பிஎட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிளாக வேணும். ஜஸ்ட் பிகாம் முடிச்சோடனே அப்ளை பண்ணுற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. இது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா சிங்கிள் டிகிரி முடிச்சு அப்ளை பண்ண வேண்டிய எக்ஸாம்ஸ் ஒரு 80% மேலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மொத்த கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து பார்த்தா ஒரு 80% மேலே வந்து பார்த்தா ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறத வந்து எலிஜிபிளாக இருக்குது. அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து பிகாம் முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேங்கிங் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இருக்கும். எக்கச்சக்கமான பேங்க் எக்ஸாம் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு 20 பேங்க்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க மொத்தமாக ஐபிபிஎஸ்ன்னு சொல்லி. அதில் வந்து கிளரிக்கல் லெவலுக்கு அப்ளை பண்ணலாம், பிஓ லெவலுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தா கிளரிக்கல் பிஓ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட வந்து அப்ளை பண்ணலாம். பட் ப்ரைவேட் பேங்க்கில் போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்கில் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட சேலரியும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ப்ரொமோஷனும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேங்க் ஜாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எல்ஐசி ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தோம்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஒரு ஃபீல்டு தான். எல்ஐசியில் வந்து பார்த்தா ஏஏஓ எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான ஃபீல்டில் கூட நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சிங்கிள் டிகிரி முடிக்கிற எக்ஸாம் நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரிப்பாங்க, அதாவது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இதுக்கான வந்து வேகன்சி. ஸோ இதெல்லாம் வந்து சேலரியே ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 35,000-40,000 மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜாப் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, பட் இதுக்கெலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 எழுதலாம், விஏஓ எழுதலாம், குரூப் 4 எழுதலாம். குரூப் 1, குரூப் 2, 2A-க்குலாம் வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறதான். பட் இதோட சிலபஸ்லாம் உங்களோட ஸ்கூல் லெவல் சிலபஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான், இந்த மாதிரி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கூட வந்து எழுதலாம். ஸோ சிங்கிள் டிகிரி முடித்தவங்க எழுத வேண்டிய எல்லா எக்ஸாமையும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே கூட நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் வந்து கம்மியாக அந்த பிகாம் டிகிரிக்கு வந்து போட்டு ஜஸ்ட் ஒரு 60-70% வாங்கினா போதும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டு எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறமோ அதுக்கு வந்து அதிகப்படியான டைம் கொடுத்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் முடிக்கும் போதே நிறைய எக்ஸாம் குவாலிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் 90% வச்சுருக்கணும், 95% வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே இல்லை. நீங்கள் 60% வச்சுருந்தா போதும், கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களோட ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா பிகாம் முடித்தவங்க எப்படி ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.